ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அது என்ன கொலக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கொஞ்சமாக சுடு தண்ணி ஹீட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அரிசி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது அப்படியே கொட்டி இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போது ஒரு கடாய் எடுத்து ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்கும். இது செய்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யலை, எங்கள் மாமியார் தான் இந்த கொலக்கட்டையை செய்கிறாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு கையளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் கூட வேணும்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. ஒரு கையளவு கடலைப்பருப்பு இப்போது கடாயில் நல்லா பாருங்கள் கடுகும் பொரிஞ்சிடுச்சு, இப்போ போட்டாச்சு. இப்போது ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் பீஸ் எடுத்துருக்காங்க, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டாச்சு. பாருங்கள் போட்டுட்டு நல்லா வந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வரப்படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடும்போது நல்லா வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அந்த கடலைப்பருப்புனா மென்று சாப்பிட்றதுக்கு. நல்லா வரப்பட்டுடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மாவில் அப்படியே ஆட் பண்ணியாச்சு எடுத்துன்னு வந்து. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வரப்படணும். காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இப்போ வந்து கலந்து விட்டுடணும். நல்லா அந்த மாவு ஃபுல்லாக வந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிக்க போகிறாங்க. இந்த உருண்டை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிச்ச உருண்டை அப்படி சொல்கிறாங்க. இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி கழுவி க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து கொலக்கட்டை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் உருண்டையும் பிடிச்சி பார்க்குறாங்க, நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. இப்போது மறுபடியும் வந்து உருண்டை பிடிக்கிறாங்க. பாருங்கள் கரெக்டான அளவு இருக்குது, பிடிச்சாச்சு. இப்போது ஒரு பிளேட்லேயும் நாங்கள் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்குங்க. அவ்வளோதாங்க, உருண்டை எல்லாத்தையும் இதே போல் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டை வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு அந்த கடலைப்பருப்பு இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். மொத்தமாக பிடிச்சாச்சு பாருங்கள். இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி விட்டு இட்லி கொத்து வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போது இட்லி பாத்திரமும் ஹீட் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் அதை உள்ளே எடுத்து வச்சிடலாம். மொத்தமாக ஒரே இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக அப்படியே அடுக்கி வச்சுட்டாங்க. பாருங்கள் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டாங்க. இது வந்து ஒட்டாது, தனித்தனியே தான் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஆவி பறக்க பறக்க தாளித்த கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு சூப்பராக காரசாரமான கொலக்கட்டை அப்படின்னும் சொல்லலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சூடான இருக்கும் போதே வந்து தண்ணியில் கையை தொட்டு தொட்டு எல்லா கொலக்கட்டையும் எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. ஏற்கனவே இனிப்பு கொலக்கட்டை ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். பிள்ளையாருக்காக செஞ்ச இனிப்பு கொலக்கட்டை, இது வந்து மயான கொள்ளைக்காக செஞ்ச கார கொலக்கட்டை. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாமியார் சுட்ட கொலக்கட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அங்கே ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.